வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், லலிதாஸ் கிச்சனில் பாசிப்பருப்பு தோசை செய்ய போகிறோம். பாசிப்பயிறு தோசை, பாசிப்பருப்பில் பாசிப்பயிறு தோசை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பாசிப்பயிறு ப்ளஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸ் பாசிப்பயிறு போடுறோம் அப்படின்னா அரை கிளாஸ் அரிசி, பச்சரிசி போட்டாலும் நல்லது, புளுங்கல் அரிசி எந்த அரிசினாலும் நம்ம போட்டுக்கிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருங்க. எப்பவுமே அரைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருங்க. இது வந்து ஆந்திராக்காரங்களுடைய டிஷ்ஷு, ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவங்க அரிசி ஊறப்பட மாட்டாங்க, டைரெக்டாக வெறும் பச்சை பயறு தான் ஊற போட்டு செய்வாங்க. நம்ம வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு சாப்பிட்றதுனால பாசிப்பருப்பயரோட கொஞ்சம் புளுங்கல் அரிசி நான் போட்டிருக்கேன். பச்சரிசி போடல. ஒரு கிளாஸ் அரிசி பயருக்கு அரை கிளாஸ் பச்சரிசி புளுங்கல் அரிசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆட்டலாம் பாருங்கள். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிடுவோம். கொஞ்சம் பரபரனே ஆட்டணும், ரொம்ப மையாக ஆட்ட வேண்டாம், கொஞ்சம் பரபரனே ஆட்டி எடுத்துக்கிடுவோம். இது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும், 10 நிமிஷம் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதுங்களையும் நம்ம அந்த மாவில் கலக்கிறதுக்கு தேவையானதுகளை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சீல், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், இஞ்சி, பச்சை மிளகாய், வத்தல், கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாமே கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு அந்த மாவில், ஏன்னா மாவு கொஞ்சம் துவப்பாக இருக்கும். பாசிப்பயிறு நம்ம அரைச்சி போடுறோம் பார்த்திங்களா, பச்சையாக அரைச்சி போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் துவப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அரைச்சாச்சு, ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பரபரன்னு இந்த பக்குவத்தில் அரைச்சா போதும். இப்போ அரைச்சி வலிச்சு எடுத்துடலாம். கிரைண்டர்லேருந்து எடுத்து ஊற்றிடுவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இது அரைச்சி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும், வைக்கணும்பாங்க புளிக்கிறதுக்காண்டி. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, என்கிட்ட கொஞ்சம் பழைய தோசை மாவு இருந்தது, இட்லி மாவு இருந்தது, அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம இதில் உப்பு போட்டுக்கிடலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, குறை குறைன்னு அரைச்சிருந்தேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் காய வச்சாச்சு, தோசை ஊற்றிடுவோம். ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க, முதல்ல நைஸாக சுட்டுட்டு உங்களுக்கு செட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. திருப்பிடலாம், நல்லா மொறுமொறுன்னு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுமொறுன்னு செஞ்சு எடுத்துக்கிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, எந்த சட்னினாலும் வச்சுக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெங்காய சட்னி வச்சுருக்கேன், இந்த நேரத்தில் தேங்காய் சட்னி சாப்பிட்டாச்சு, அதனால் இன்றைக்கி வெங்காய சட்னி வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு, ரெண்டு பக்கமுமே வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்துவோம். ரெடி ஆகிட்டு தோசை எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க. இது நல்ல ரிச்சான ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு. இதுக்கு நான் தக்காளி சட்னி தான் வச்சுருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல, தெரியாதவங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.